உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். வணக்கம். முக்கிய செய்திகள். கனமழையால் ஜீவானந்தபுரம் ஓடையில் அடித்து செல்லப்பட்ட நபரை தேடும் பணி தீவிரம். சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரில் சென்று ஆய்வு. 6 குளம் போல் மாறிய நகரின் முக்கிய சாலைகள். வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. புதுச்சேரி சித்தன்குடி பகுதி வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து பாதிப்பு. தாழ்வான பகுதிகளில் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். புதுச்சேரியில் கொசுக்களால் பரவும் நோயை கட்டுப்படுத்த அவசர கூட்டம். உள்ளாட்சித்துறை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்பு. இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஜீவானந்தபுரம் ஓடையில் கனமழை காரணமாக அடித்து செல்லப்பட்ட நபரை தேடும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் புதுச்சேரியின் பல்வேறு நகரங்களில் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். இந்நிலையில் இரவு பெய்த கனமழையில் ஜீவானந்தபுரம் ஓடையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் அடித்து செல்லப்பட்டார். இதையடுத்து அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டதை அடுத்து சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த அவரை தேடும் பணியில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து அடித்து செல்லப்பட்டவரை மீட்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் கேட்டறிந்து அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளையும் அவர்களுக்கு வழங்கினர். புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக இரவு நேரங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக நகரின் பல்வேறு சாலைகள் மழைநீர் சூழ்ந்து 6 குளம் போல் மாறியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரியில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த நிலையில் ஜூலை 9 மாலையில் கனமழை பெய்தது. இதனைத் தொடர்ந்து காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து மீண்டும் 2வது நாளாக மாலையில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. திடீரென கருமேகம் சூழ்ந்த நிலையில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் பெய்த மழையால் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து 6 குளங்களாக காட்சியளித்தது. குறிப்பாக புசி வீதி, அண்ணா சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, சாரம், லாஸ்பேட்டை, வெங்கடேஸ்வரா நகர், பாலாஜி நகர், பூமியான்பேட்டை, ஜவஹர் நகர் உள்ளிட்ட நகரப்பகுதி அனைத்தும் மழைநீர் சூழ்ந்து 6 குளமாக காட்சியளித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் வீட்டிற்குள் செல்ல முடியாமல் கடுமையாக சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் மழை விட்டு 2 மணி நேரம் ஆகியும் மழைநீர் விடிய விடிய வடிந்ததால் வாகன ஓட்டிகளும் கடுமையான அவதிக்கு ஆளாகினர். புதுச்சேரியில் அதிக அளவு மழை பெய்தும் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் 6 குளங்களாக காட்சியளித்தது. மேலும் வீடுகளில் புகுந்த மழைநீரால் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் சேதமடைந்தது. வீட்டில் புகுந்த நீரை வெளியேற்றுவதற்காக குடியிருப்பு வாசிகள் விடிய விடிய காத்திருந்து மழைநீரை வெளியேற்றிய அவலமும் அரங்கேறியது. மேலும் தொடர்ந்து கனமழை நீடித்து வருவதால் புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இரவு நேரங்களில் பெய்த கனமழை காரணமாக சித்தன்குடி ராமலிங்கம் அடிகள் சாலை பகுதியில் உள்ள வீடுகளில் முழுவதும் மழைநீர் புகுந்துள்ள வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை அடுத்து கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி பாலாஜி திரையரங்கம் பின்புறம் ஜெயராம் திருமண நிலையம் எதிரில் உள்ள சித்தன்குடி 3வது தெரு ராமலிங்காடிகள் சாலையில் இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடானது. மேலும் அந்த பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதையடுத்து வீடுகளில் மழைநீர் புகுந்த காட்சியை படம் எடுத்து உதவி கேட்டு ஒருவர் அனுப்பியுள்ள வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. 2 நாள் பெய்த கனமழைக்கு இப்படி இந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியுள்ள சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சார் வணக்கம் சார், இது வந்து நம்ம எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணதோட காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். தயவுசெய்து பிரஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது எங்களுக்கு
ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு ஏதாவது சேஃப்கார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் எல்லார்ட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் 15 டேஸாக எங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாருமே எந்த இதுவுமே கேட்கல. பட் ஸ்டில் தே ஆர் நாட் டு டேக் எனி ஆக்ஷன். இப்போவும் பாருங்கள், மணி நைட்டு 2 மணியாக அது. நாங்கள் ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே தண்ணி இருக்குது. சாப்பிடல, ஒன்றும் பண்ணலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியிலையும் போக முடியல. ஏன்னா வெளியில் ஃபுல்லாக போகணும் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது. நாங்கள் டோரை திறந்துட்டோம் அப்படின்னா 1.5 அடி தண்ணி வீட்டுக்குள்ளே இன்னும் ரைஸ் ஆகிடும். அந்தளவுக்கு தண்ணி வெளியில் இருக்குது. அதுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ தயவுசெய்து எங்களுக்காக ஏதாவது இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சரியாக சித்தன்குடி பாலாஜி தியேட்டருக்கு பேக் சைடில் பக்கத்தில் வர ரோட்டில், ஜெயராம் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட் ரோடு, சித்தன்குடி 3வது தெரு ராமலிங்க அடிகள் சாலையில் மட்டும்தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. மற்ற இடங்கள்லையும் பிரச்சனை இருக்குது. பட் எல்லா தண்ணியும் இது வழியாக ட்ரெயின் ஆகிறதுனால எங்களால் எந்த விஷயமும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு மாற்று ஏற்பாடு எதுவுமே இது வரைக்கும் பண்ணலை. நாங்கள் ஒவ்வொரு டைமும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. அதனால் உங்களுக்கு நாங்கள் ப்ரெஸ்ஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். உங்களால் எங்களுக்கு ஏதாவது நல்ல விடிவுகால வரும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். நல்லா பாருங்கள், இது சித்தன்குடி. சித்தன்குடியில் வந்து இது 4வது தெரு. 4வது தெரு, 5வது தெரு, இங்கேருந்து வர்ற தண்ணி எல்லாமே வந்து 3வது தெரு வழியாக தான் ஓடுது. இதை பாருங்கள், தண்ணி எப்படி ஓடுது அப்படின்னு பாருங்கள். இந்த வழியாக தான் ஓடி அந்த ஒரு வழியில் தான் போகுது. ஆனால் அந்த இடத்துல வடிகால் சரியாக இல்லை, அதனால் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி ஏறிடுது. இப்போ பாருங்கள், அங்கே 4வது தெருவிலேருந்து வர்ற தண்ணி எல்லாமே வந்து இங்கே தான் வருது. இது எல்லாமே 3வது தெருவில் தான் வந்து நிற்குது ஃபுல்லாக. இப்போ பாருங்கள், இந்த கல்யாண மண்டபத்துலேருந்து வர தண்ணி இது எல்லாமே இங்கே தான் வருது. இந்த இடத்துல வர்றதுனால இங்கே காரு எல்லாமே மூழ்கிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் காம்பவுண்டு இது காரு மூழ்கிடுது. அங்கே வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு. இது நேற்று உங்களுக்கு எடுத்து காமிச்சிருந்தேன். இப்போ அவ்வளோ மழை பெய்யுது, யாருமே இந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. ஸோ இது மாதிரி இருந்தால் நாங்களாம் எப்படி தான் இங்கே வாழ்கிறதுன்னு தெரியலை. அவருங்க எவ்வளோ தண்ணி எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். கல்யாண மண்டபம் தண்ணியும் வருது, பக்கத்தில் உள்ள தண்ணி எல்லாமே இங்கே தான் வருது. இப்போ எல்லாமே இங்கே வந்து உள்ளே வாங்கணும்னா எப்படி வாங்கிறது? அதுக்கு வழி இருந்தால் தானே வாங்கும். அது இல்லாதனால இங்கே பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ இது பாருங்கள். வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. இந்த வீட்டுக்குள்ளே தண்ணி, இந்த வீடு மேடாக இருக்கிறதுனால பரவாயில்ல. இதெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி, எல்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. இனிமே இதாக இருக்கு. வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. இதையும் தண்ணி போயிடுச்சு, இதையும் தண்ணி போயிடுச்சு, இதையும் தண்ணி போயிடுச்சு, இந்த இடத்துலையும் தண்ணி போயிடுச்சு. ஃபுல்லாக இங்கே தேங்கி அடைச்சி நின்று இங்கே உள்ள ஓடலாம் வாங்கலை, அதனால் ஃபுல்லாக அப்படியே இருக்கு. இப்போ பாருங்கள், இங்கேயும் இந்த வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி பூந்துருச்சு. எல்லாம் கல் வச்சு அடைச்சி விரிச்சு வச்சுருக்கோம். இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. புதுச்சேரியில் கொசுக்களால் பரவும் நோயை கட்டுப்படுத்துவது குறித்து உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் அதிகாரிகள் கலந்து கொண்டு தங்களின் ஆலோசனைகளை வழங்கினர். புதுச்சேரியில் பெருகி வரும் கொசு தொல்லை மற்றும் கொசுக்களால் பரவும் டெங்கு, மலேரியா மற்றும் சிக்கன்குனியா ஆகியவற்றை கட்டுப்படுத்த அவசர கூட்டம் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தலைமையில் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. நலவழித்துறை உதவி இயக்குநர் வசந்தகுமாரி கலந்து கொண்டு புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் சென்னை பெருநகர மாநகராட்சியின் நோய் கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி செல்வகுமார் சென்னையில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து அடிக்கும் புதிய தொழில்நுட்பம் பற்றியும், கொசுவை ஒழிக்க சென்னை மாநகராட்சி எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து
விளக்கம் அளித்தார். மத்திய அரசின் வெக்டர் கட்டுப்பாட்டுத்துறை மருத்துவர்கள் தங்களது ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் புதுச்சேரியை கொசுக்கள் இல்லாத நகரமாக மாற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் கூட்டாக எடுக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கொசு உற்பத்திக்கு காரணமாக உள்ள கழிவுநீர் மற்றும் தேங்கியுள்ள பொருட்களை அகற்றுவது, பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, தூய்மையை பராமரிக்காத நிறுவனங்கள் மீது அபராதம் விதிப்பது, கழிவுநீர் வாய்க்காலை உள்ளாட்சித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைப்புகள் இணைந்து தூர்மாறுதல் என முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர்கள் சவுந்தரராஜன் மற்றும் ரத்னா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகர் பகுதியில் கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து கொள்வதால் அப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைகின்றனர். இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகர் பொதுப்பாளையம் பகுதிகளில் இரவு பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் மழைநீரால் சூழப்பட்டதையடுத்து அங்குள்ள வீடுகளிலும் மழைநீர் புகுந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி பொதுமக்கள் என்ன செய்வது என்று அறியாது திகைத்து நின்றனர். மேலும் வீடுகளுக்குள் மழைநீர் முழுவதும் புகுந்து தேங்கியது. வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் மிதக்க தொடங்கின. இரவு நேரம் என்பதால் வீட்டில் உள்ளவர்கள் ஒரு கட்டிலில் தங்களின் குழந்தைகளுடன் அமர்ந்திருந்தனர். எனவே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்குவதை தவிர்க்க வடிகால் வசதியை ஏற்படுத்திட வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வெள்ளியனூர் பகுதியில் காவலர் தாக்கப்பட்ட சம்பவத்தினை கண்டித்து புதுச்சேரி மகளிர் முன்னேற்ற அமைப்பினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெள்ளியனூரில் குற்றவாளிகளை பிடிக்க சென்ற காவலர் ஒருவர் தாக்கப்பட்டார். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. மேலும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி மகளிர் முன்னேற்ற அமைப்பின் தலைவர் அருள்பூஷணி தலைமையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் ராஜீவ் சதுக்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதையடுத்து அவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த டி நகர் துணை கண்காணிப்பாளர் ரமேஷ் மற்றும் காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததையடுத்து அவர்கள் மறியலை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் 20 நிமிடத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வெயில் காரணமாக கோடை விடுமுறை நீட்டிக்கப்பட்டது. அந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் தேதி அறிவிக்கப்பட்டிருந்தன. அதன்படி ஆகஸ்ட் 10ஆம் தேதி பள்ளிகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கனமழை காரணமாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இரவு பெய்த கனமழையால் சாரம் வெங்கடேசன் நகர் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடானதால் வீட்டில் பொருட்கள் அனைத்தும் மழைநீரில் மிதந்தன. புதுச்சேரிக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை அடுத்து கடந்த 2 தினங்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பலத்த மழையின் காரணமாக நகரின் சாலைகள் மற்றும் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். இந்நிலையில் புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள வெங்கடேசன் நகர் சோழன் வீதியில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்து வீடுகளில் உள்ள அனைத்து அறைகளும் மழைநீர் சூழ்ந்து இல்லத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் மழைநீரில் மிதக்க தொடங்கியது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இது சம்பந்தமாக அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் மருத்துவர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை 700க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் நோயாளி கவனிப்புப்படி, சீருடைப்படி, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சட்டசபை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக
மிஷன் வீதி ஜென்மராகினி ஆலயம் எதிரே சுகாதாரத்துறை ஊழியர்கள் திரண்டனர். அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரத்துறை சங்க தலைவர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென்று ஊர்வலமாக சென்று சட்டசபையை முற்றுகையிட புறப்பட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுப்பு அமைத்து தடுத்தினர். இதனால் காவல்துறையினருக்கும் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 40 பெண்கள் உள்ளிட்ட 88 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் சிறிது நேரத்தில் விடுவிக்கப்பட்டனர். இதற்கிடையில் போராட்டத்தில் பங்கேற்ற மெகந்தியா என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார். அவரை சக ஊழியர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6,445 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 850 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.